நகரங்கள் மீது தாக்குதல் பல ராணுவம் பலி காயம் இஸ்ரேல் தலைநகர் டெல்லவியில் வடித்த குண்டு தாக்குதல் முறியடிப்பு என இஸ்ரேல் படை அறிவிப்பு விமான கட்டுப்பாட்டு மைய மாளிப்பு நடத்தப்பட்ட துடிகர தாக்குதல் ஈரான் எல்லையில் பதட்டம் ஆப்கான் ஈரான் எல்லை அடித்து பூட்டு இவை பிரதான தலைப்பு செய்திகள் இஸ்டில் நான்கு நகரங்களை இலக்கு வைத்து கடுமையான தாக்குதல் இடம்பெற்று வருகின்றது இந்த தாக்குதல் ஈஸ்டேலின் ஜாயிர மற்றும் ஹாலிலி பகுதி சில்ட்ரா மற்றும் சமனா உள்ளிட்ட பகுதிகள் நரட்டிவா உள்ளிட்ட பகுதிகளை இலக்கு வைத்து லெபனான் போர்புலிகள் கடும் தாக்குதலை நடத்தி வருகின்றனர் இவர்களது வீரம் சரிந்த இந்த தாக்குதலில் இஷ்டல் படைகளுக்கு கடிசமான இழப்பினை தாங்கள் ஏற்படுத்தியுள்ளதாக அந்த போர்படைகள் தெரிவித்து இருக்கின்றனர் கடந்த இருபத்தி நான்கு மணித்தியாலத்தில் இடம்பெற்ற கடுமையான தாக்குதலின் பொழுதே மேற்படி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் இராணுவ தளபதிகள் பலியாகியும் பலர் காயமடைந்தும் ஆயுத தளபாடங்கள் என்பன சேதமாக்கப்பட்டுள்ளதாக அந்த குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை ஏற்றுக்கொண்ட இஸ்ரேலிய படைகள் தமது தரப்பில் இரண்டு அதிகாரிகள் பலியாக இருந்ததாக முதன் முதலாக ஒப்புக்கொண்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இஸ்ரேல் தலைநகர் டெல்லவிக்குள் நுழைந்த மர்மா மனித வடிகுண்டுதாரி திடீரென குண்டை வடிக்க வைத்து தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இவர் தனது முதுகில் குண்டுகளை காவியபடி செல்கின்றார் வீதியோரத்தில் பொருத்தப்பட்டிருந்த சாலையோர கமராவில் இவரது பயணங்கள் பதிவாகி இருக்கின்றன நடந்து போகின்ற இவர் கண்ணாடி போட்ட வாட்டு சட்டமான நபர் நடந்து செல்கின்றார் அதுக்கு தோல்பைக்குள் குண்டுகளை காவி சென்று வெடிக்க வைத்து தன்னை தானே அழித்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் இந்த தாக்குதல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் மக்கள் உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய படைகள் இப்படி தெரிவிக்கின்றன பலத்தினம் காசா பகுதியில் தொடர் தாக்குதலை இஸ்ரேல் படைகள் நடத்தி வருகின்றன அது தவிர தற்பொழுது கமாஸ் மக்கள் விடுதலை புலிகளின் மிக முக்கியமான தளபதியான இஸ்ரேல் கானியாவையும் படுகொலை செய்திருந்தனர் அதனை அடுத்து இடம்பெற்ற முதலாவது மனித வெடிகுண்டு தாக்குதலாக இது பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரான் எல்லையில் பதட்டம் சாலை அடித்து போட்டு ஈரான் ஆப்கானிஸ்தானுக்கு இடையில் உள்ள கிழக்கு சாலையில் தற்பொழுது பதட்டம் ஏற்பட்டுள்ளதால் அந்த சாலை அடித்து மூடப்பட்டுள்ளதாக ஈரானிய ராணுவ தளபதிகள் தெரிவித்துள்ளனர் ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு இடையிலான இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நீண்ட தூர சாலையை இவ்வாறு அடித்து மூடப்பட்டுள்ளது தமது நாட்டுக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்தக்கூடும் என எதிர்பார்க்கும் ஈரானுடைய இராணுவத்தினரால் இந்த பாதுகாப்பு உத்தரவாதத்தை அடிப்படையாக கொண்டு சாலை அடித்து மூடப்பட்டுள்ளது பிரிகேடியர் ஜெனரல் சிரியோஸ் அமனோஹாலி அவர்கள் இந்த பகுதிக்கு விஜயத்தை மேற்கொண்டு பார்வையிட்டு அங்குள்ள பதட்டத்தை அறிந்து கொண்டதை அடுத்து சாலை அடித்து பூட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ராணுவத்தினரால் உக்ரைன் ராணுவத்தின் வெடிகுண்டு விமானங்கள் பறக்க வைக்கும் கட்டுப்பாட்டு மையம் தாக்கி அளிப்பு ரஷ்ய படைகளின் எஸ் முப்பத்தி நான்கு ரக வெடிகுண்டு விமானங்கள் பறந்து சென்று உக்ரைன் படைகளின் விமானங்களை இயக்கும் மிக கட்டுப்பாட்டு மையத்தை தாக்கி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளது இரவு நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் உக்ரைன் படைகளின் ஆயுத ஆளணி இழப்புக்கள் என்பன முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆட்லரிகள் உள்ளான ராடர்களும் ஹார்ட்வேர் பொருந்திய அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இதனால் உக்ரைன் படைகளுடைய பான்பரப்பு செயல்முடக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா படைகள் இப்படி தெரிவிக்கின்றன இணைந்திரங்கள் உறவுகளை மீண்டும் ஒரு இனிய பொழுது சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் கூறி விடுபெற்றுக் கொள்வது உங்கள் நண்பன் பன்னிமைதன்